வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 19th பாடம், தாவர உலகம், தாவர செயலியல், பேஜ் நம்பர் 230. இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 235 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 5, மிக சுருக்கமாக விடியலி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், திசை சாரா தோண்டல் அசைவு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 231 திசை சாரா தோண்டல் அசைவு, அந்த ஹெட்டிங் கீழே திசையை நோக்கி நடைபெறாத தாவர, அதிலிருந்து தேர்ட் லைனில் அசைவு என்று பெயர், அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், பின்வரும் வாக்கியத்தை கொண்டு தாவர பாகத்தின் பெயரிடவும். அதில் ஆ, புவியீர்ப்பு விசையின் திசையை நோக்கியும் ஆனால் ஒளி இருக்கும் திசைக்கு எதிராகவும் இது வளர்கிறது. ஆன்சர் வேர். ஆ, ஒளி இருக்கும் திசையை நோக்கியும் புவியீர்ப்பு விசையின் திசைக்கு எதிராகவும் இது வளர்கிறது. ஆன்சர் தண்டு. தேர்ட் க்வெஸ்சன், ஒளிச்சார்பு வலி ஒளியுறு வளைதல் வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 234 எடுத்துக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஒளிச்சார்பு, அதில் வளர்ச்சியை சார்ந்து அமையும். எடுத்துக்காட்டு, தண்டு பகுதி ஒளியை நோக்கி வளர்தல். அடுத்தது ஒளியுறு வரைதல், அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வளர்ச்சியை சார்ந்தது. எடுத்துக்காட்டு, டான்டிலியான், மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படுகின்றன. இதுதான் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், ஒளிச்சேர்க்கையின் போது ஆற்றல் எக்ஸ் ஆனது ஒய் ஆற்றலாக மாறுகிறது. அதில் ஆ, எக்ஸ் மற்றும் ஒய் என்றால் என்ன? ஆன்சர் வந்து எக்ஸ் சூரிய ஒளி, ஒய் வேதி ஆற்றல். ஆ க்வெஸ்சன், பசுந்தாவரங்கள் தற்சார்பு உணவூட்ட முறையை கொண்டவை, ஏன்? செகண்ட் ஆ க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்கிறது. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், நீராவி போக்கு வரையறு. பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 233 நீராவி போக்கு, அந்த ஹெட்டிங் கீழே தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இது ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், இலைத்துளையை சூழ்ந்துள்ள செல் எது? ஆன்சர் எழுதிக்கோங்க. காப்பு செல்கள் இலைத்துளைகளை மூடி திறப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது ரோமன் லெட்டர் 6, சுருக்கமாக விடையெழி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் வாக்கியங்களுக்கு ஏற்ப அறிவியல் சொற்களை எழுதுக. அதில் ஆ, தாவரத்தில் வளர்ச்சி சார்ந்த அசைவுகள். ஆன்சர் திசைசார் அசைவு. ஆ, தாவரத்தில் வளர்ச்சி சாரா அசைவுகள். ஆன்சர் திசைசாரா அசைவு. செகண்ட் க்வெஸ்சன், ரைசோபோரா தாவரத்தின் நிமோட்டோபோர்கள் ஏற்படுத்தும் அசைவின் பெயரினை எழுதுக. செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. எதிர் புவிசார் அசைவு. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன், 6CO2+ சூரிய ஒளி பச்சையம் +6 O2. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து 6H2O. செகண்ட் டேஸில் வந்து C6H12O6. பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 232 ஒளிச்சேர்க்கை, அந்த ஹெட்டிக் கீழே பேராகிராஃப் கீழே பாருங்கள், அந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடையிலே தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், பச்சையம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 233 மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பச்சையம், அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பச்சையம் இலையில் காணப்படும் பச்சை நிறம், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடையிலே ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், நேர் புவிசார் பசைவு கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக. ஆன்சர் வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு வேர். அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், தொட்டால் சினிங்கி தாவரம் மற்றும் சூரியகாந்தி தாவரத்தில் ஏற்படும் அசைவுகள் இவைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக. சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தொட்டாஞ்சினிங்கி, அது வந்து நடுக்கமுறு வளைதல். அடுத்தது சூரியகாந்தி, அந்த தாவரம் வந்து ஒளியுறு வளைதல். இதுதான் சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது செவன்த் க்வெஸ்சன், ஒரு ரோஜா தாவரத்தை தொட்டியில் வளர்க்கும் போது அதை கொண்டு எவ்வாறு நீராவி போக்கு நிகழ்வினை நிரூபிப்பீர்கள்? பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 233 செயல்பாடு 5, அந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள், ஒரு தொட்டி செடியில்
ஓர் இலையை அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலையில் செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் அதில், ஒரு தொட்டி செடியின் ஒரு இலையை நெகிழி பையினை கொண்டு கட்டிவிடவும், தாவரத்தினை வெயில் படும்படி வைக்கவும், இலைகளில் இருந்து நீர்த்துளி வெளிப்படுவதை பைகளில் காணலாம் அப்படின்னு எழுதிட்டு, இங்குள்ள என்ன நிகழ்ந்துள்ளது என்பதை யூகிக்கவும் அதை வந்து அடிச்சுட்ருங்க. அதுக்கடுத்தது எழுதிக்கோங்க, இந்நிகழ்வு இலைகள் மூலம் நீராவி போக்கு நடைபெற்றதை நிரூபிக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடியலை செவன்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது எயித் க்வெஸ்டின், இலைத்துளை மற்றும் பட்டைத்துளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 233 நீராவி போக்கின் வகைகள், அந்த ஹெட்டிங் கீழே தாவரங்களில் மூன்று வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது, அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலை எயித் க்வெஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து, கீழே அந்த பட்டை துளை நீராவி போக்கு அந்த ஹெட்டிங்குரிய பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலை எயித் க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது நைன்த் க்வெஸ்டின், தாவர வேர் மற்றும் தண்டு எந்த நேரடி தூண்டலுக்கு உட்படும். நைன்த் க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, வேர் புவியீர்ப்பு விசை, தண்டு சூரிய விசை. அடுத்தது ரோமன் லெட்டர் 7 விரிவாக விடியலி ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், திசை சார்ப அசைவு மற்றும் திசை சாரா அசைவு வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 232 திசைசார் மற்றும் திசைசாரா தூண்டல் அசைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், அந்த ஹெட்டிங் கீழே ஒரு அட்டவணை இருக்குது, அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், நீராவி போக்கின் வகைகளை விபரி. பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 233 நீராவி போக்கின் வகைகள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலை செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து, ரைட் சைடில் ஃபோர்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் தாவரத்தின் வெப்பநிலையை சீர்படுத்துகிறது, அது வரைக்கும் விரிவான விடியலை செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஏபி மற்றும் சி என்று மூன்று தாவரங்கள் உள்ளன, ஏ தாவரத்தில் உள்ள மலரை நிதழ்கள் பகல் நேரத்தில் பிரகாசமான ஒளியில் திறக்கும் ஆனால் ஒளி மங்கும் போது இருளில் மூடிக்கொள்ளும், தாவரம் பியில் உள்ள மலர்களின் இதழ்கள் இரவு நேரத்தில் திறந்த நிலையில் இருக்கும் ஆனால் பகல் நேரங்களில் பிரகாசமான ஒளியில் மூடிக்கொள்ளும், தாவரம் சியில் உள்ள இலைகளை விரல்களால் தொட்டால் அல்லது திடப்பொருள் ஏதும் அதன் மீது பட்டால் மூடிக்கொள்ளும். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், தாவரம் ஏ மற்றும் பியின் மலர்களில் நிகழும் நிகழ்வினை பெயரிடுக. அதில் ஆ, தாவரம் ஏ மற்றும் பியின் மலர்களின் பெயரை எழுதுக. இ, தாவரம் சியின் இலைகளில் ஏற்படும் நிகழ்வினை பெயரிடுக. இ, தாவரம் சியின் இலைகளில் நிகழும் நடத்தை போன்று வேறு ஒரு தாவரத்தின் பெயரினை எழுதுக. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், கற்பனை செய்து பாருங்கள், மாணவன் ஏ ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சில முக்கிய காரணிகளை படித்தார். இவர் ஒரு தொட்டி தாவரத்தினை இருட்டறையில் 24 மணி நேரம் வைத்தார். அடுத்த நாள் அதிகாலையில் அத்தாவரத்தின் ஒரு இலையின் நடுப்பகுதியை கருப்பு காகிதம் கொண்டு மறைத்தார். பிறகு சில மணி நேரம் அத்தொட்டியை தாவரத்தினை சூரிய ஒளியில் வைத்தார் மற்றும் கருப்பு காகிதம் கொண்டு மறைக்கப்பட்ட இலையை ஸ்டார்ட் சோதனைக்கு உட்படுத்தினார். அதில் ஆ க்வெஸ்டின், இதனால் ஒளிச்சேர்க்கையில் என்ன அம்சம் நிரூபிக்கப்பட்டது. ஆ, சோதனைக்கு முன் ஏன் தாவரம் இருட்டறையில் வைக்கப்பட்டது. இ, இலைகளில் ஸ்டார்ச் உள்ளது என நீ எவ்வாறு நிரூபிப்பாய். இ க்வெஸ்டின், ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் என்ன. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.